Exercise 3.4 la second sum, find the excluded values, if any, of the following expressions. Expression is the question la kuduthirukanga. Adhula excluded value edha irundha kandupidikkanum. If any na edha irundha kandupidikkanum. So excluded value na enna first. So ipa indha question ah eduthukalam. Idhula denominator la y square minus 25 nu kuduthirukanga. இதனுடைய வேல்யூ, இது மொத்தம் வேல்யூ வந்து எப்ப வந்து ஜீரோ ஆகுதோ அப்போ அந்த ஒய்யோட வேல்யூ வந்து எக்ஸ்க்ளூடட்னு அர்த்தம். இப்ப சிம்பிளா சொல்லலாம், ஏதாவது ஒரு நம்பர் இருக்கு. சோ இப்போ இது மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், 1/0. இப்போ இதுல டினாமினேட்டர் வந்து ஜீரோன்னு இருக்கா, அப்போ இதனுடைய 1/0 அந்த மொத்த வேல்யூவும் அன்டிஃபைன்னு சொல்லுவாங்க. அன்டிஃபைன்னா அதை நம்மளால சொல்லவே முடியாது. டினாமினேட்டர்ல அப்ப ஜீரோ வரக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ 1/0, 50/0, 1000/0, நீங்க நியூமரேட்டர்ல என்ன வேல்யூ வேணாலும் போட்டுக்கலாம், டினாமினேட்டர்ல ஜீரோ வரக்கூடாது. ஸோ அது மாதிரி வந்தா அன்டிஃபைன்டு. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் 25 இருக்கு. இதுல நம்ம ஒய்க்கு சில வேல்யூ போட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கடைசியா பாருங்க, ஒய்க்கு சில வேல்யூ போட்டோம்னா ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 5 இருக்கு, இங்க ஒய் ஈக்குவல் டு பிளஸ் 5 இருக்கு. இது போல இதுல வேல்யூ போட்டோம்னா இந்த இடம் ஜீரோ ஆயிடும். ஜீரோ ஆனா அன்டிஃபைன்டு. அப்போ இந்த இடம் ஜீரோ வரக்கூடாதுன்னா அந்த வேல்யூ எல்லாம் நம்ம விட்டுடணும், எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும், எக்ஸ்க்ளூட்னா விட்டுடணும். இப்போ நம்ம இந்த சம் பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் எண்டில். இப்போ y/y²-25 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் மட்டும், நியூமரேட்டர் பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல, டினாமினேட்டர் மட்டும் எடுத்துப்போம். டினாமினேட்டரில் இது போல பிரிச்சுக்கணும், சிம்பிளாக மாற்றிக்கணும், ஃபேக்டர்ஸ் பண்ணி மாற்றிக்கணும். ஸோ இது வந்து y²-25 வந்து y²-5² எழுதலாம். அதாவது a²-b² அந்த ஃபார்முலாக்காக இது போல 25 மட்டும் பிரித்து 5² எழுதிக்கலாம். அப்போ இதை அப்படியே அடுத்தது பிரிச்சு எழுதணும்னா, ஃபார்முலா அப்படி பிரிச்சு எழுதணும்னா, இங்க ஏ வந்து ஒய், பி வந்து 5. அப்போ ஒய் பிளஸ் 5, ஒய் மைனஸ் 5 வரும். அதுதான் இங்க எழுதியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். இதுல இந்த டினாமினேட்டர் வந்து எப்போ ஜீரோ ஆகுதோ அப்போ இதனுடைய வேல்யூ அன்டிஃபைன்ட். ஸோ அந்த ஜீரோ வேல்யூ, ஜீரோ வரக்கூடிய அந்த ஒய்யோட வேல்யூலாம் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். நம்மள எக்ஸ்க்ளூடட் வேல்யூ தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ டினாமினேட்டருக்கு நம்மளாவே ஜீரோன்னு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஜீரோ வரக்கூடாது, ஜீரோவை வச்சுட்டு அப்போதான் அது அன்டிஃபைன்ட் ஆகும். அப்போ தான் நம்ம எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒய் பிளஸ் 5 இன்ட்டு ஒய் மைனஸ் 5 ஈக்குவல் டு ஜீரோ. இதில் ஒய் பிளஸ் 5 ஜீரோ தான். ஸோ இது மாதிரி தான் பார்க்கணும். இதை இதுக்கும் ஜீரோ தான் வரும், இதுக்கும் ஜீரோ தான் வரும். இது மொத்தம் ஜீரோனா இதுக்கும் ஜீரோ தான், இதுக்கும் ஜீரோ தான். அதனால தான் இங்கே தனியாக பிரித்து எழுதிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒய் பிளஸ் 5 ஈக்குவல் டு ஜீரோ, அடுத்து ஒய் மைனஸ் 5 ஈக்குவல் டு ஜீரோ. இதில் ஒய்யை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த 5 வந்து இந்த பக்கம் கொண்டு போகணும், ஈக்குவல் சைனுக்கு அடுத்த பக்கம் கொண்டு போகணும். அப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 5 ஆகிடும். இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒய் மைனஸ் 5 ஈக்குவல் டு ஜீரோ. இந்த 5 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கொண்டு போனோம்னா பிளஸ் 5 ஆகிடும். அப்போ ஒய் ஈக்குவல் டு பிளஸ் 5. ஸோ இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 5 அண்ட் ஒய் ஈக்குவல் டு பிளஸ் 5 இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம இந்த ஈக்குவேஷனில் போட்டோம்னா டினாமினேட்டர் வந்து ஜீரோ ஆகிடும். அப்படி ஜீரோ ஆயிடுச்சுன்னா அந்த வேல்யூலாம் நம்ம எக்ஸ்க்ளூடட் வேல்யூன்னு சொல்லலாம். இப்போ எக்ஸ்க்ளூடட் வேல்யூ என்ன, மைனஸ் 5 அண்ட் 5. நீங்கள் சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக இந்த 5 எடுத்துக்கலாம், ஒய் வந்து 5 எடுத்துக்கலாம். அப்போ ஒய் ஸ்கொயர்னா 5² வருமா, 5² என்ன 25. அப்போ 25-25 ஜீரோ ஆகிடும், டினாமினேட்டர் ஜீரோ ஆகிடும். அதே போல மைனஸ் 5 ஜீரோ ஆகிடும். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். இதில் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அன்டிஃபைன்ட் அப்படின்லாம் என்னன்னு தெரிஞ்சிச்சுனாலே செம் ஈஸி. நம்ம அதை ஃபர்ஸ்ட் சம்லேயே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அப்போ இந்த செகண்ட் சம்ல இருந்து நம்ம ஈஸியாக ஃபாஸ்ட்டாகவே பார்த்துடலாம். ஸோ t/t²-5t+6 இதில் டினாமினேட்டர் வந்து ஜீரோ எப்போ வருதோ அதை தான் அன்டிஃபைன்டுன்னு சொல்லுவோம். அப்போ இதை வந்து இஸ் அன்டிஃபைன்டு வென். அப்போ டினாமினேட்டரை நம்ம பிரித்து எழுதணுமா, ஃபேக்டர்ஸாக பிரித்து எழுதணுமா? இது அப்படியே பிரிச்சோன்னா சம்மன் ப்ராடக்ட்ல பிரிச்சோன்னா -3-2. அப்போ t-3 t-2 வந்துடும். டினாமினேட்டர் வந்து இதை வந்து ஜீரோ ஆக்கணும். அப்போ ஜீரோ ஆச்சுன்னா தான் நம்ம எக்ஸ்க்ளூடட் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஜீரோ வரக்கூடாது, ஜீரோ நம்ம ஈக்குவல் டு பண்ணாதான் நம்ம எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதனால தான் அது மாதிரி ஈக்குவல் டு ஜீரோ பண்ணுறோம். ஸோ அப்போ t-3 ஜீரோ தான் வரும், t-2 ஜீரோ தான் வரும். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். இந்த 3 இந்த பக்கம் -3 இந்த பக்கம் வந்து +3 ஆகிடும், t=3. நெக்ஸ்ட் t-2 ஈக்குவல் டு ஜீரோ, இந்த -2 இந்த பக்கம் வந்துனா +2 ஆகிடும். அப்போ t=2. அப்போ எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் என்னென்னா 3-2 தான். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். இதுவும் அதே மெத்தட் தான். இதில் நியூமரேட்டரில் ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருக்கு, டினாமினேட்டர்ல ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருக்கு. இதுல நம்ம டினாமினேட்டர் மட்டும் பார்த்தாலே போதும், நியூமரேட்டர் என்ன வேணாலும் இருக்கலாம், அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா அன்டிஃபைன்ட் நம்ம கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டர் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அதை மட்டும் நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷன் பிரிச்சா போதும். ஏன் நியூமரேட்டர் பண்ணலான்றதுக்கு ஒரு ரீசன் சொல்லிட்டேன். ஸோ டினாமினேட்டர் மட்டும் எடுத்துனா ப்ராடக்ட் வந்து -2 வரணும், சம் வந்து +1 வரணும். அப்ப 2-1 தான் ஆன்சர். அப்ப x+2 x-1. ஸோ இது வந்து ஈக்குவல் டு ஜீரோன்னு நம்ம பண்ணிக்கணும். x+2 = 0, x-1 = 0.
So x plus 2 equal to 0 first எழுதிருக்கோம். இதுல 2 ன்றது இந்த பக்கம் கொண்டு வந்தா minus 2 ஆயிடும். So x equal to minus 2. இதுல minus 1 இந்த பக்கம் கொண்டு வந்தா plus 1 ஆயிடும். X equal to 1. அப்போ minus 2 ம் 1 ம் தான் excluded values. Next fourth subdivision. So இதுல numerator அதே மாதிரி அப்படியே வச்சுக்கலாம். Denominator பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே x common இருக்கு. So நம்ம x common வெளிய எடுத்துட்டோம்னா இது வந்து quadratic equation வந்துருமா? அத நம்ம சிம்பிளா இத போல பிரிக்க முடியுமா? Sum and productல. So x வந்து common வெளிய எடுத்துறோம். இத வந்து quadratic equation படி பிரிச்சோம்னா சோ இங்க பிரிச்சிருக்கோம் பாருங்க இது அப்படியே குவாட்ரடிக் ஈக்குவேஷன் படி பிரிச்சோம்னா ப்ராடக்ட் வந்து minus 6 சம் வந்து plus 1 சோ இந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம் plus 1 3 minus 2 தான் இதுக்கான ஆன்சர் அப்போ x உடைய வேல்யூ சோ x உடைய வேல்யூ அதாவது ஃபேக்டர் மூலம் நம்ம போடணும் x plus 3 x வந்து x minus 2 இந்த இடத்துல ஒரு ஃபேக்டர் இந்த இடத்துல ஒரு ஃபேக்டர் சோ இது ஒரு ஃபேக்டர் இது ஒரு ஃபேக்டர் இது ரெண்டத்தையும் எழுதிட்டு அதுக்கு அப்புறம் x உடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம் சோ இதுல வந்து இன்னொன்னு அடிஷனலா வந்திருக்கு பாருங்க x னு இன்னொரு லெட்டர் வந்திருக்கு ஆர் இன்னொரு ஃபேக்டர் வந்திருக்கு சோ இது x equal to 0 அத ஃபர்ஸ்ட் பண்ணோம் அப்புறம் x plus 3 equal to 0 பண்ணோம் அதுக்கு அடுத்து x minus 2 equal to 0 பண்ணோம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ மூணு நம்பருக்கு மூணு லெட்டருக்கு ஒவ்வொன்னுக்கு தனித்தனியா ஈக்குவேட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் x equal to 0 அதுக்கு அடுத்து x plus 3 equal to 0 அதுக்கு அடுத்து x minus 2 equal to 0 இது மூணுத்தையும் இங்க எழுதி இருக்கோம் இதுல x equal to 0 நம்ம டைரக்டாவே கிடைச்சிருச்சு அதை விட்டுறலாம் இதுல x plus 3 இருக்கு இந்த plus 3 இந்த பக்கம் வந்தா minus 3 ஆயிடும் சோ x equal to minus 3 இது minus 2 இருக்கு இந்த பக்கம் வந்தா plus 2 ஆயிடும் அப்ப x equal to 2 இப்போ இதுல மூணு வேல்யூ இருக்கு இந்த மூணு வேல்யூவும் excluded values சோ அதான் எழுதிருக்கோம் excluded values வந்து 0 minus 3 and 2